வணக்கம். ஆகஸ்ட் 25ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டி ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்குங்க. 0.5% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது 83 புள்ளிகள் இழந்து 17522 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் முந்தின க்ளோஸை காட்டிலும் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்குங்க. 74 புள்ளிகள் சைட் வேஸ்ட்லாம் பெரும்பாலும் போனது. ஆனால் கடைசி 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஸ்ட்ராங் செல்லிங்கிறதுக்கு அது 15 மினிட் சார்ட்டில் பார்க்கலாம். ஹையான 17726, லோவான 17487 வரைக்கும் போயிருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 6.2% அதிகரித்தது. நிஃப்டியுடைய பி இன்னைக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி முடிவில் 20.92. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட் முதல் கேண்டலில் ஒரு கேப் அப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பெரும்பாலும் சைட் வேஸில் தான் போயிருக்கு. ஆனால் மதியம் ஒரு 2 மணி அளவில் இருந்து ஸ்ட்ராங் செல்லிங் இருந்திருக்கு நிஃப்டியில். செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் பேங்க் 2.7% அதிகரித்தது. ரியாலிட்டி 1.5%, கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.7%, மீடியா ஃப்ளாட்டாக இருந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 0.2% விழுந்தது. பேங்க் 0.2% வீழ்ச்சி. ஆட்டோ 0.3%, ஆயில் அண்ட் கேஸ் 0.4%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.4%, எஃப்எம்சிஜி 0.4%, ஃபார்மா 0.4%, ஹெல்த் கேர் 0.4%, மெட்டல் 0.5% விழுந்தது. ஐடி 0.9% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர் ஸ்ரீ சிமெண்ட்ஸ் 1.3% அதிகரித்தது. ஹிண்டல்கோ 1.2%, டிவிஸ் லேபரட்டரிஸ் 1%, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 0.7%, எஸ்பிஐ லைஃப் 0.6% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ் பார்க்கும்போது அதானி போர்ட்ஸ் 2.5% விழுந்தது. பஜாஜ் ஃபினான்ஸ் 1.8%, சிப்லா 1.6%, இண்டஸ்இன் பேங்க் 1.4%, ஆக்சிஸ் பேங்க் 1.3% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, ஹீரோ எலக்ட்ரிக் வந்து ஜியோ பிபி நடத்தக்கூடிய ஜாயிண்ட் வெஞ்சர் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அதன்படி அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து ஜியோ பிபியுடைய சார்ஜிங் மற்றும் பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸை பயன்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. சாய் ஆனந்த் கமர்ஷியல் லிமிடெட் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 1 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் குறித்து இன்றைக்கி காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். உங்களுக்கு கம்பெனிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. 247 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு. இன்றைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. அதற்கு காரணம் இந்த புதிதாக வந்த ஆர்டர்ஸ் தான் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் செய்தி வெளியாகி இருக்கு. சுகர் ஸ்டாக்ஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு செய்திங்க, மத்திய அரசு அடுத்த செஷன்லேருந்து 8 மில்லியன் டன் சர்க்கரையை ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவாங்கன்னு ஒரு கணிப்பு விட்டுருக்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். அடுத்த செஷன் அப்படின்றது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து. ட்ரீம் ஃபோக்ஸுடைய ஐபிஓ குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் வந்த ஒரு செய்திங்க, அதாவது முதல் நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் 2 மடங்கு ஆகியிருக்கு. இன்றைக்கி 2வது நாள், இது நேற்று தான் முதல் நாள். ஸோ முதல் நாள்லேயே 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன். வெறும் ரீட்டெயில் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 8 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி வெளியாகியிருக்கு. மின்ட் பத்திரிக்கையில் அவங்களுடைய கிரே மார்க்கெட்டுடைய ப்ரீமியம் சொல்லியிருக்காங்க. 83 ரூபாய் கூடுதலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு கிரே மார்க்கெட்டில்னு சொல்லியிருக்காங்க மின்ட் பத்திரிக்கையில். கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். பிஹெச்இஎல் குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, இன்றைக்கி நிறைய பிளாக் டீல் நடந்திருக்கு கம்பெனியுடைய ஸ்டாக்கில். இன்றைக்கி 10% அதிகரித்ததுனும் அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்க அப்படின்ற தகவல் இன்னும் வெளியாகலை. டாடா பவர் குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, சிஎல்எஸ்ஏ வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க டாடா பவருக்கு. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் வந்து 212 ரூபாய். ஸோ தற்போதைய விலையிலிருந்து பார்க்கும்போது 8% கீழே போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது டாடா பவருக்கு, சிஎல்எஸ்ஏவுடைய அனுமானம். தேவியான இன்டர்நேஷனல் லிமிடெட் கொடுத்து 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. மணி கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். அவங்க வந்து டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து விற்பனை செய்திருக்கிறாங்க ஷேர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க கம்பெனி தரப்புலேருந்து. டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 8.13%லிருந்து 5.94% குறைக்கிறாங்க. நைசா செக்யூரிட்டிஸ் மே மாதத்தில் ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சிருந்தாங்க. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க 10 கோடி ரூபாய் வரைக்கும். இப்போ அதற்கான கூடுதல் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் நிர்ணயித்திருப்பது 100 ரூபாய் 1 ஷேருக்கு. தற்போதைய விலை பார்க்கும்போது 121 ரூபாய் போன்ற லெவலில் இருக்குங்க. ஸோ அதை விட்டு அதிலிருந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 18% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க இந்த ரைட்ஸ் ஷேரை. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. 4 ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி. எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி. எப்போ முடிவடையுது, செப்டம்பர் 13ஆம் தேதி.
ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசினா செப்டம்பர் 7. ரைட்ஸ் இஷ்யூனா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி வந்து குறைந்த விலைக்கு ஷேர்ஸை பெரும்பாலும் வழங்குவாங்க. இப்போ இந்த ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டுமா அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் தான் முடிவு செய்ய வேண்டும். ஸோ ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவித்தாங்கன்னா ஷேர் ஹோல்டராகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அது செய்யலைன்னா நம்ம நஷ்டம் அடைவோம். அதிலே தான் ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன்னா என்னன்னு பேசியிருப்போம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். பாரத் கியர் நேற்று போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க, 2 ஷேர் வைத்திருந்தா. ரெக்கார்டேட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க, செப்டம்பர் 13. கெயில் அவங்க போனஸை முன்னவே அறிவிச்சிருந்தாங்க, இப்போ அதற்கான ரெக்கார்டேட்டை வெளியிட்டிருக்காங்க, செப்டம்பர் 7. போனஸ்க்கான பின்னணி, ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க, 2 ஷேர் வைத்திருந்தா. ஆகஸ்ட் 26 அவங்களுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் நடைபெறுதுங்க, அதிலிருந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஒப்புதலும் வாங்குவாங்க இந்த போனஸ்க்கானது. இந்தியா பெஸ்டிசைட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆனந்த் ஸ்வரூப், அவர் ப்ரொமோட்டர் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவர், ஆகஸ்ட் 23 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாரு கூடுதலாக. ஸோ அவருடைய ஸ்டேக்கை உயர்த்துறாரு, 30.82%லிருந்து 30.83% உயர்த்துறாரு. டீப் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்குது. மே மாதத்தில் கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க, 1 ஷேருக்கு ₹1.85. அதற்கான ரெக்கார்டேட் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க, செப்டம்பர் 9. சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் தரப்புந்தர் அப்டேட் இருக்குது. அவங்க சவுதி அரேபியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டுருக்காங்க. அங்கே முதலீடு செய்வாங்க அப்படின்றதான் புரிதல். டெவலப்மெண்ட் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவில் செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. HDFC பேங்க் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு செய்தி. இன்சூரன்ஸ் நிறுவனமான கோ டிஜிட்டில் HDFC பேங்க் முதலீடு செய்ய போகிறதாக அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. கோ டிஜிட் வந்து அண்மையில் IPO-க்கான டிராஃப்ட் ரெட்டரிங் ப்ராஸ்பெக்டஸை தாக்கல் செய்திருக்கிறாங்க. ஸோ விரைவாக அவங்க IPO-ல உள்ள வருவாங்க. ஸோ இதில் HDFC பேங்க் முதலீடு செய்ய போகிறாங்கன்ற மாதிரி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் செய்தி வெளியாகியிருக்கு. எவ்வளவு தொகைன்னா 50 கோடியிலிருந்து 70 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வழியாக கிட்டத்தட்ட 10% ஸ்டேக் வந்து HDFC பேங்க் கைவசம் இருக்குன்ற மாதிரி அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபிபீம் அவென்யூஸ் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு வந்து 161.5 கோடி ரூபாய் ஃபண்ட் ரேசிங் பண்ணுவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. நாக்பூர் பவர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை LIC விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை குறைக்கிறாங்க, 10.559%லிருந்து 8.329% குறைக்கிறாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க ஹைதராபாத்தில் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் ஹப்பை அமைக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து டிஜிட்டலி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவதற்கு CPG கம்பெனிஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க. CPG கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லும்போது கன்சியூமர் பேக்கேஜ் அண்ட் குட்ஸ் கம்பெனிஸை டார்கெட் பண்ணக்கூடிய R&D தான் அங்கே நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் ஹப் ஹைதராபாத்தில் அமைக்கிறாங்க TCS. வசுந்தரா ரசாயன்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, 1 ஷேருக்கு ₹1. எக்கனாமிக் டைம்ஸில் StockAxis.com கம்பெனியுடைய CIO வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா NDTV-யை இப்போ விற்பனை செய்வது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடித்த சில ஸ்டாக்ஸ் எவை அப்படின்ற பரிந்துரையும் கொடுத்துருக்கிறாரு. ஜி என்டர்டெயின்மெண்ட்டில் பாசிட்டிவாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா சோனியுடைய மர்ஜர் வருது விரைவில், அதுதான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாரு. NDTV-யில் அவருக்கு ஸ்டேக் எதுவும் இப்போ கிடையாது. ஆனால் அவர் என்ன அறிவுறுத்துறாருன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பயன்படுத்தி கம்பெனியை விட்டு வெளியேறுவது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் பரிந்துரை சொல்லியிருக்கிறார். பாலிசி பசாரை நடத்தக்கூடிய கம்பெனி தான் PB ஃபின்டெக். இன்றைக்கி இன்ட்ராடியில் 8% அதிகரித்தது. ஒரு செய்தி மணி கண்ட்ரோலில் வெளியாகியிருக்கு. இன்றைக்கி 8% இன்ட்ராடியில் அதிகரித்திருந்தாலும் க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது 1.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிருக்கு, ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு போல தெரியுதுங்க. மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற செய்தி என்னென்னா இந்த 8% உயர்ந்தது இன்ட்ராடியில் ஒரு காரணம் இருக்குது. அது வந்து பெரும்பாலும் அவங்க சொல்லியிருப்பது உள்ள முதலீடு வருது கம்பெனிக்குள்ளார, அதுதான் முக்கிய காரணமாக கருதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அபுதாபியில் அவங்களுடைய சப்சிடரி நிறுவனத்தை அமைக்கிறாங்க, அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்காகத்தான்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. பாலிசி பசாருக்கு 250 கோடி ரூபாய் விரைவில் இன்வெஸ்ட்மென்ட் கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நடப்பு நிதியாண்டில் மட்டும் 650 கோடி ரூபாய் பாலிசி பஜாருக்கு இன்வெஸ்ட்மென்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ICICI செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க PB ஃபின்டெக். அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 1 ஷேருக்கு ₹700.
லூப்பின் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. ஜப்பானை சார்ந்த ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனியான எல்ராம் குரூப்புடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. எல்ராமா ஐராமான்றது சரியாக தெரியலைங்க. அந்த நிறுவனத்துடன் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் லூப்பின் இப்போது ஒரு ஒரு மருந்து வந்து பெண்களுக்கான மருந்து வந்து உற்பத்தி செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதோட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து இரண்டு பேரும் சேர்ந்து செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய விநியோகம் ஜப்பானில் இந்த கம்பெனி தான் செய்ய போகிறதாக அந்த ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோம்னா, இன்றைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். கோல்டே பாட்டில் 20% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 860% வால்யூம் அதிகரிப்பு. ஜிண்டால் ஃபோட்டோ 15% ஷேர் ப்ரைஸ், 1851% வால்யூம். எஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ் 13% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 994% வால்யூம் அதிகரிப்பு. கிர்லோஸ்கர் ஆயில் 11% ஷேர் ப்ரைஸ், 451% வால்யூம். இண்டோஸ்டார் கேபிட்டல் 10% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 139% வால்யூம் அதிகரிப்பு. டைம் டெக்னோபிளாஸ்ட் 9% ஷேர் ப்ரைஸும், 1038% வால்யூம். ருச்சிரா பேப்பர்ஸ் 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 204% வால்யூம் அதிகரிப்பு. பராக் மில்க் ஃபுட்ஸ் 7% ஷேர் ப்ரைஸ், 229% வால்யூம் அதிகரிப்பு. கின்ஃபா சயின்ஸ் 6% ஷேர் ப்ரைஸ், 297% வால்யூம். இந்தியன் பேங்க் 6% அதிகரித்தது, 312% அதிகரித்தது வால்யூம். லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் மகாலட்சுமி ரப்டெக் 9% விழுந்தது, 103% வால்யூம் அதிகரிப்பு. ரிட்கோ லாஜிஸ்டிக்ஸ் 5% வீழ்ச்சி, 112% வால்யூம் அதிகரிப்பு. கோரமண்டல் இன்டர்நேஷனல் 5% விழுந்தது, 218% அதிகரித்தது வால்யூம். குஜராத் அப்போலோ 3.5% விழுந்தது, 505% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.